துபாயில் இப்ப ஏற்பட்டிருக்க பெருவெல்லத்துக்கு காரணம் செயற்கை மழை அப்படின்னு சொல்றாங்க இந்த செயற்கை மழைங்கிற டம்மா நம்ம சமீப காலமா ஒரு நியூ டெக்னாலஜி மாதிரி பேசிட்டு இருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே எம்ஜிஆர் இந்த முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு மழையை கொண்டு வந்திருக்காரு அதாவது செயற்கையான முறையில பூமிக்கு மழையை கொண்டு வருது மழை அப்படின்னாலே இயற்கை தானே அதையே நம்ம செயற்கையாக கொண்டு வரணும் செயற்கையாக கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் செயற்கையான முறையில் பூமிக்கு மழையை கொண்டு வர்றதுக்கு கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க இது தமிழில் நம்ம மேக விதைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் கிளைமேட் சேஞ்ச் வெதர் ப்ளீசஸ் மாதிரியான காரணங்கள்லப்போ இந்த செயற்கையான முறையில் மழையை கொண்டு வர்றதை வச்சுருக்காங்க துபாயில் வந்து கடந்த பல வருடங்களாகவே இந்த முயற்சி வந்து நடக்குது கோடை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் இந்த கிளவுட் சீடிங் மெத்தட் மூலமாக மழையை கொண்டு வராங்க

மாதிரியான ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க இந்தியால கூட இது நிறைய நகரங்களில் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து க்ளவுட் செடிங் மெத்தடை வந்து துபாயில வந்து இது மூலமா மழை வர வச்சுட்டு சொல்லப்படுது செயற்கையான முறையில் மழையை வர வைக்கிறதுக்கு இந்த க்ளவுட் செட்டிங் மெத்தடை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இந்த க்ளவுட் செடிங் மூலமா எப்படி மழை வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கையா மழை எப்படி வரும் அப்படின்னா மேகத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும்போது அந்த மேகங்கள் குளிர்ந்து நமக்கு வந்து மழையா வருது அப்போ செயற்கையாக இயற்கையான முறையிலேயும் வரணும்னா அதே மாதிரி ஒரு அழுத்தத்தை நம்ம வந்து செயற்கையாக ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு சில வேதி பொருட்களை அங்கே வந்து தெளிக்கிறாங்க சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைடு சோடியம் குளோரைடு மாதிரியான வேதி பொருட்களை வந்து அங்கே செலுத்துகிறாங்க அந்த வேதி பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே ஏற்படுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக மேகத்தில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த மேகங்கள் குளிர்ந்து நமக்கு வந்து மழையாக வருது இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரலாம் என்னதான் நம்ம கிளவுட் சைடிங் முறையில் வந்து செயற்கையான முறையில் மழையை வர வைக்கிறோம் அப்படின்னாலுமே அங்க வந்து குளிர்ச்சியான மேகங்கள் இருக்கணும் குளிர்ச்சியான மேகம் இருந்தால் மட்டும்தான் இந்த க்ளவுட் செட்டிங் முறையிலுமே கூட மழையை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் அந்த சொர்க்கமாவே இருந்தாலுமே குளிர்ச்சியான மேகங்கள் வேணும் இப்போ துபாய் மாதிரியான இடங்கள்ல ரொம்ப வறட்சியா இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம போய் மேகத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தினோன்னே மழை பெஞ்சிடும் குளிர்ச்சியான மேகம் முதல்ல வேணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆமா க்ளவுட் செட்டிங் மொத்தோடு குளிர்ச்சியான மேகங்கள் வேணும் தான் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதுக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்குது இந்த க்ளவுட் செட்டிங் முறை மூலமா ஒரு சில கெமிக்கல்ஸ் செலுத்துறாங்க அந்த கெமிக்கல் ரியாக்சனுக்கு முன்னாடியே வந்து இன்னும் கொஞ்சம் செலுத்துவாங்க ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த கெமிக்கல்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய நீர் துளிகளை வந்து உறைய வைக்கும் அப்படி இந்த துளிகளை உரைய வைக்கும்போது அந்த மேகம் கருமேகங்களாக மாறும் அந்த கருமேகங்களாக மாறதுக்கப்புறம் அது பனிக்கட்டியாக உறையும் உறைஞ்சதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த மேகம் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு அந்த மேகத்திலேருந்து நமக்கு தேவையான மழை அப்படிங்கிறது வருது அப்போது சீடிங் முறையில் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம கருமேகங்களை உருவாக்குறதுக்காக அந்த குளிர்ச்சியான மேகங்களை உருவாக்குற ஒரு ரியாக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் அழுத்தம் ஏற்பட்டுதான் மழை அப்படிங்கிறது பூமிக்கு வருது இப்படி மழை பெய்ய வைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு காற்று சுழற்சி அப்படிங்கிறது தேவை ஆனால் அந்த காற்று சுழற்சியே அதிகமான அளவிலையும் போயிடக்கூடாது அதனாலேயே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வானத்தில் போய் செலுத்துறதுக்கு விமானங்களை பயன்படுத்துறதுல குறைந்த அளவிலான வேகம் கொண்ட ஹெலிகாப்டர்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் யூஏஇயில் பார்த்தோம் அப்படின்னா பீச் கிராஃப்ட் கிங் சி நைன்டி அப்படிங்கிற ஒரு விமானத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த பிளேன் என்ன பண்ணுறாங்க அந்த பிளேன் மூலமானா அதோடைய ரக்கைகளில் வந்து ஒரு குழாய் மாதிரியான பைப் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அது மூலமாக அந்த கெமிக்கல்ஸ் எஃபர்ட்ஸை வந்து அங்கே செலுத்தி இது அப்படி தான் வந்து கிளவுட் சீடிங் முறையில் அங்கே மழையை வந்து கொண்டு வராங்க இப்போ நம்ம துபாயில் ஏற்பட்டிருக்க வெள்ளத்துக்கு வருவோம் துபாயில் ஏப்ரல் பதினாறில் பெய்த மழையால் துபாயே ஒரு வெள்ள காடாக மாறி இருக்கு குடியிருப்பு பகுதி ரோடு மாலு மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலும் துபாய்ங்கிற ஒரு நகரம் உருவானதுலேருந்தே இது மாதிரியான ஒரு மழை பெய்ததில்ல இதுதான் இருக்கிறதுலே அதிகமான ஒரு மழை அப்படின்னு சொல்றாங்க பாலைவன பகுதின்னு நம்ம சொல்ற துபாயில் மழைங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்போது இப்படி ஒரு வரலாறு காணாத வெள்ளம் அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லணும் ஒன்றரை வருஷமா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க இந்த ஒரே நாள்ல பெய்ய வச்சதுமே வந்து இந்த செயற்கையான முறையில் மழை பெய்ய வச்சது தான் அதனால தான் வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா என்னன்னா செயற்கையான முறையில் மழை வர வைக்கப்பட்டதுனால தான் இப்படி வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அங்க இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா அரேபிய கடல் பகுதியில் ஏற்பட்ட புயல் தான் இவ்வளவு பெரிய மழைக்கு காரணம்னு சொல்றாங்க ஆனா இவங்களுக்குலாம் சொல்ற நிறைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னதான் புயல் ஏற்பட்டு அது மூலமா மழை வந்திருந்தாலுமே இந்த கிளவுட் சீடிங் முறை பயன்படுத்துறது தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்தே வந்து துபாயில வந்து எப்படியாவது மழையை கொண்டு வந்துடணுங்கிறதுனால பல முறை வானத்துல வந்து இந்த கிளவுட் சீடிங் மெத்தடை வந்து இருக்காங்க எல்லா நாடுகள்லையுமே செயற்கையான மழையை உருவாக்குறதுக்கு வந்து சில்வர் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு சோடியம் குளோரைடு மாதிரியான வேதிப்பொருட்களை பயன்படுத்துறாங்க ஆனா யூகேஇல மட்டும் மட்டும் டைட்டானியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துகிறாங்க இந்த பொருள் வந்து சுற்றுச்சூழலுக்கும் சரி காலநிலை மாற்றத்துக்கும் சரி ரொம்பவே மோசமான ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமாகவும் செயற்கையான முறையில் மழையை வர வைக்கிறதுக்கான முயற்சியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எப்படியாச்சும் வெயில் காலத்தில் வந்து மழையே இல்லாத பகுதிகளில் வந்து மழையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண கிளவுட் சீடிங் மெத்தடாக இருக்கட்டும் மற்ற ட்ரை இதெல்லாம் சேர்ந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தான் துபாயில் இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்குக்கும் பாதிப்புகளுக்கும் காரணம்னு சொல்லப்படுது